பாசிட்டிவ் திங்கிங் வேணுமா நெகட்டிவ் திங்கிங் வேணுமா? பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை சிந்தனைகள் என்பது ஒண்ணு, நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை சிந்தனை என்பது ஒண்ணு. நேர்மறை சிந்தனை அப்படின்னா நம்மளால பெரிய சாதனைகள் படைக்க முடியும், நமக்கு நல்ல திறமைகள் இருக்கு, நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செயலில் இறங்குறது தான் பாசிட்டிவ் திங்கிங். நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நமக்கு எதுவும் திறமையும் கிடையாது, நிலைமைகள் சரியில்லை, மற்றவங்க ஒன்றும் சரியில்லை, உலகமே சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியது. இப்போ பாசிட்டிவ் திங்கிங் வில் ப்ரொடியூஸ் பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ். நேர்மறை சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு பெரிய பெரிய சாதனைகளை படைத்துக் கொள்ள முடியும். எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை உரம் சொல்லிட்டு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க நெகட்டிவ் தான் இருப்பாங்க. இந்த சிந்தனை சிறந்ததுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நீங்க அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாசிட்டிவ் பீப்புள் will always find opportunities in every difficulty. Negative people find difficulty in opportunity. ஒன்று கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாட்டி இருந்ததுனா எல்லாமே நடந்துருமா, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். எஸ், உண்மைன்னு ஒன்று இருக்குது. நம்ம பாசிட்டிவ் திங்கிங், நம்ம நேர்மறை சிந்தனையால் எல்லாம் சாதிக்க முடியும் சொல்ல முடியாது, ஆனால் அது எதிர்மறை சிந்தனையை விட எப்போதுமே சிறந்தது. எப்போதுமே ஒரு நேர்மறை சிந்தனையோட இருங்க, முகக்கவசம் அணியுங்க, கைகளை சப்பா கழுவுங்க, சமூக இடைவெளிங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெற்றிக்கான ஒரு முக்கியமான ரகசியம் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். பெரிய பெரிய எழுத்தாளர்கள், விளையாட்டு வீரர்கள், ஒலிம்பிக்ல மெடல் வாங்கியிருக்கிறவங்க, நோபல் பரிசு வாங்கினவங்க, இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, நல்லா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் தான். இப்ப மணி 10 போச்சு அப்படின்னா நம்ம படம் தூங்கணும், அப்பதான் காலையில 5 மணிக்கு நமக்கு எந்திரிக்க முடியும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை காலையில செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப மனித உடம்புக்கு குறைந்தது 7 மணி நேரமாவது நல்ல ஓய்வு தேவை, அதுதான் அறிவியல் உண்மை. அந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம் வரல அப்படின்னா அது ஒரு மனநோயின்னு சொல்லலாம். எனவே நம்ம தான் அந்த நோயை குணப்படுத்தணும். கரெக்டா 10 மணிக்கு படுத்துட்டு காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சோம். இப்போ மனிதனுக்கு வந்துங்க ஓய்வு நிறைய தேவைப்படுது. நீங்க டே டைம்ல கூட ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் படிச்சாலும் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த ஓய்வு என்பது நமக்கு மூளைக்கு தேவைப்படுது, நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இந்த ஓய்வு இல்லைன்னா நீங்க எவ்வளவும் சிறந்த முயற்சி பண்ணியிருந்தாலும் அது பலன் கிடைக்காம போயிடும். நல்லா படிச்சா கூட உங்களால் தேர்வு நல்லா எழுத முடியாது, ஏன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டீங்க. ஸோ மற்றவங்க எப்படி வச்சது சொல்லலாம். ஓகே.